மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். பின்னர் பேட்டியளித்த அவரிடம் சாராயம் விற்ற குற்றவாளிக்கும் அரசின் நிவாரணம் அறிவிக்கப்பட்டது பற்றி செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு அவர் அளித்த பதில் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அது வந்து அப்படி இல்லைங்க, ஒரு குடும்பம்னா எல்லாம் வந்து தவறு செஞ்சவன் அவன் ஏழை பணக்காரன்லாம் நீங்கள் வந்து இப்படிலாம் கணக்கு பார்த்து கொடுக்குறது. நம்ம வந்து ஒரு குடும்பத்தை இழந்து வாடக்கூடியவர்களுக்கு அந்த குடும்பம் நிற்கறியாயிருந்த நம்ம வந்து நீங்கள் வந்து பணத்தை வந்து மதிப்பிடக்கூடாது, பணத்தால் உயிரை மதிப்பிடக்கூடாது. அதுக்கு இவ்வளோ குறைச்சி கொடுத்தீங்க, எதுக்கு கூட கொடுத்தீங்க, இதுன்னா ஸ்கேலாக இருக்குது. அளவுகள் கிடையாது தம்பி, எதுக்குமே ஒரு அளவுகள் கிடையாது. உங்களுக்கு தெரியாத விஷயம், நீங்கள் வந்து இந்த திட்டத்துக்கு நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல இருக்காங்க 2 லட்சம் கொடுக்குறாங்க, அதுக்கே இவ்வளோதான் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படி 3 லட்சம் கொடுக்குறாங்க, 5 லட்சம் கொடுக்குறாங்க, 10 லட்சம் கொடுக்குறாங்க. அது ஒரு அளவுகள் கிடையாது.